வணக்கம் மின்னம்பலம் நேயர்களுக்கு. இன்றைய பதிவு இந்த முந்தான நாள் நடந்த ஒரு நிகழ்வினுடைய ஒரு தொடர்ச்சி. அது நேற்று செய்தியில் வந்து பெரிய அளவில் அடிபட்டது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி நடந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதனுடைய செயலாளர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ்நாட்டிலேருந்து போனவங்கலாம் வந்து எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து இங்கிலீஷில் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது, அவர் வந்து ஹிந்தி தெரியலனா வெளியில் போங்கன்னு சொன்னது மட்டும் இல்லை, இவங்க வந்து மூணு நாள் ப்ரோக்ராம் அது, இவங்க வந்து வேண்டுகோள் வச்சுருக்காங்க முத நாள் கடைசியில் வந்து இந்த மாதிரி. ஹலோ சொல்றேன், அப்போ அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் மூணாம் நாள் என்ன சொல்லியிருக்காரு, டைம்ஸ் ஆஃப் டே இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு அது தெரியலனாக்கா, இஃப் தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வி ஷுட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட், அதான் அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு தெரியலன்னா நம்ம அவங்களுக்கு தெரிய வைப்போம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மினிஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட், அவன் பேர் வந்து டாக்டர் பாலு மோட்டே, அந்த தமிழ்நாடு ஆஃபீஸஸ்க்கு ஃபோன் பண்ணி யார் அந்த அப்ஜெக்ஷன்லாம் ரைஸ் பண்ணால், அவங்க பேர்லாம் என்ன அப்படின்னு ஏதோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி அவங்க அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின், திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாமக நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. வைகோ கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பலரும் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் தங்களுடைய கண்டனத்தை வந்து கடுமையான குரலில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம், ஹிந்தி அது எப்படி ஒரு மொழி அப்படிங்கிறது, அரசியல் எப்படி ஆரம்பிச்சது, துவக்க காலத்தில் அது என்னவாக இருந்தது அப்படின்ட்டு. அதனுடைய பரிணாமத்தை யோசித்து பார்த்தோம்னு சொன்னோம்னாக்கா, அது வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு அடையாள அரசியலாக, மத அடையாள அரசியல், முதல்ல வந்து வெறும் அடையாள அரசியலாக இருக்குது. எப்படி அடையாள அரசியலாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு மேல்தட்டு கீழ்த்தட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேல்தட்டு வர்க்கத்திற்கு உண்டான மொழியாக உருதுவும், கீழ்த்தட்டு மக்களுக்கு உண்டான மொழியாக இந்தியும் அப்படிங்கிற மாதிரி துவங்குது. அந்த இந்தியை உருவாக்குறது வந்து அது ஒரு மொழியாக, அதில் இருந்த அரபி கலப்பு பர்ஷியன் கலப்பு எல்லாத்தையும் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது வந்து ஒரு வெள்ளைக்காரர் தான் செயல்படுத்துகிறாரு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு ஆஃபீஸராக இருந்தவர், அதான் அவர் பேர் கில் கிறிஸ்டுங்கிறதையும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அதற்கு பிறகு அந்த மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம்ங்கிற அளவில் அது வந்து பெரிய ஒரு சச்சரவை உருவாக்கிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிரிவினை, இந்தியாவினுடைய பிரிவினை அப்படிங்கிற பேச்சு வரும்பொழுது, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற பேச்சு வரும்பொழுது, அதிகார பகிர்வு அப்படிங்கிறது ஒழுங்காக நடக்காதனால தான் என்னாச்சுன்னாக்கா அது பிரிவினைக்கே போச்சு அப்படிங்கிறதான் வந்து வரலாறு. அப்போ அந்த அதிகார பகிர்வு வரும்பொழுதே இந்த மொழி பிரச்சனையும் வந்துடுது. வரும்பொழுது மத அரசியல்ங்கிறது உள்ளே வந்துடுது. என்னென்னா, அது இஸ்லாமியர்களுடைய அடையாளமாகவும், இது இந்துக்களுடைய அடையாளம் அப்படிங்கிற மாதிரியும், அது இஸ்லாமியர்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அது பாகிஸ்தான் அடையாளமாகவும், இது இந்தியாவுடைய அடையாளம் அப்படிங்கிறதும் மாறி போய், அதன் வழியாக வந்து அது என்னென்னா, விடுதலை போர், விடுதலை நடந்து விடுதலை சமயத்தில் நமக்கு நடந்த அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிலாம் இருக்குல்ல, நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் என்ன இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கும்பொழுது, அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அப்போ வந்து இவர்கள் வந்து என்னென்னா, அவர்கள் கருணையை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு தான் பேசுகிற அளவில் தான் இங்கே இருந்தாங்க ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள்லாம். ஆனாலும் ஒரு விடாப்பிடியாக என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி அந்த மொழியை நாங்கள் வந்து ஒரே மொழியை ஏற்றுக்கிறது இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இந்தியை வந்து அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு. ஆனால் இவர்களெல்லாம் என்ன பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் எப்படி அந்தாலாம் செக்ரட்டரியாக இல்லை அங்கே ஆஃபீஸர் வர்றவங்களாம் என்ன நினப்பில் இருக்கான் அப்படின்னு தெரியல. ராஷ்டிர பாஷான்னு தான் சொல்கிறான் அங்கே அந்த மொழியை. ராஷ்டிர பாஷாவெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கிலீஷும் ஹிந்தி இங்கிலீஷோடு சேர்ந்து அதுவும் வந்து ஒரு அலுவல் மொழி. அது வந்து 22 மொழிகள் எதோ இருக்கிறதுல அதுவும் ஒரு மொழி, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இவர்கள் இந்த மாதிரி ஒரு போக்கு, இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மொழி அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி அடையாள அரசியலுக்கு உண்டான ஒரு மொழியாக துவங்கி, அது எப்படி படிப்படியாக என்ன ஆகுது, வெவ்வேறு கேரக்டர் அது புதுசு புதுசாக அதை எடுத்துக்கிட்டே வருது. அடுத்த ஒரு ஸ்டேஜில் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடுதலை கிடைக்கும் பொழுது அது வந்து அதுலேருந்து வந்து ஒரு அதிகாரத்தை நோக்கி நகருது அந்த மொழி. அது அதிகாரத்தை நோக்கி நகரும் பொழுது அந்த அதிகாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக
வேறு அமைப்புகள் தோணும். இப்போ தமிழ்நாடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க அப்பயே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இந்தி அப்படிங்கிற ஒரு மொழியை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் அதை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த அதிகாரத்துக்கு நாங்கள் கட்டுப்பட முடியாது அப்படிங்கிறது. அப்போ இவர்களெல்லாம் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் மொழி அரசியலை தான் வந்து அதை அடையாளப்படுத்துகிறாங்களே தவிர அதில் எவ்வளோ பெரிய தவறு இருக்குது பாருங்கள். அதை வந்து எப்படி அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து இந்த மேலாதிக்கம் இருக்குல்ல, மேலாதிக்கத்தை எதிர்க்கிறதுனுடைய ஒரு படிமமாக தான் அதை பார்க்குறாங்க. எதை அந்த இந்தி அப்படிங்கிறத வந்து இத்தனை இப்போ கூட எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறான்னு தெரியல. அது இன்னும் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது நம்மளாம் ஹிந்தி ஹேட்டர்ஸ்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஹிந்தி ஹிந்தி அப்படிங்கிறத எதுக்கு எதுக்குறோம் அப்படின்னாக்கா, அது ஒரு மொழிங்கிறதுனால எதுக்கலை, அவருடைய மேலாதிக்கத்தை தான் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்கிறத அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்போது அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அதிகார அரசியலை வந்து எதுக்கிறது அப்படின்ட்டு. இப்போ புதுசாக என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இந்த செக்ரட்டரி பேசுகிறதா இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து அந்த மொழியை பற்றி அதை அந்த முயற்சிகளை பற்றி வெவ்வேறு விதமாக அதற்கு ஆதரவாளர்கள் அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ன இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து என்னது சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களாம் ஹிந்தி படிக்கிறாங்க, அரசு பள்ளியில் படிக்கிறவங்களாம் ஏன் படிக்கக்கூடாது, அது வந்து நவீன தீண்டாமைன்னு நேற்று வந்து ஒரு இது பாஜகனுடைய தலைவர் தமிழக தலைவர் வந்து பதில் சொல்கிறாரு. அந்த மாதிரி சொல்லும்பொழுது அவங்க எதை மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதில் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் மூடி மறைச்சிடுறாங்க. அதிகாரத்தை மூடி மறைச்சிட்டு இவர்கள் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவர்களுக்கு வந்து நவீன தீண்டாமையை ஒழிக்கிறதாக சொல்லிக்கொண்டே எதை முன்னிறுத்த முயற்சி பண்ணுறாங்கனாக்கா, ஒற்றை அடையாளம் இந்தியானா ஒற்றை அடையாளம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒற்றை அடையாளத்தோடு நிற்கிறது இல்லை. அப்போது ஒற்றை அடையாளத்துக்கு வெளியில் வேறு எந்த அடையாளங்கள் இருந்தாலும் அதை நாங்கள் சகிக்க மாட்டோம் அப்படிங்கிற லெவலில் வந்து நிற்கிது. அப்போ முதல்ல வந்து அடையாள அரசியலாக இருந்தது, அப்புறம் அதிகார அரசியலாக மாதிரி இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தினுடைய உச்சமாக மமதை அரசியலை வந்து நிற்கிது. அது அப்படின்னா, நாங்கள் வந்து எந்த வேற்றுமைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதற்கு அனுமதி கிடையாது, அதுக்கு இடமும் கொடுக்க மாட்டோம். அதுதான் செக்ரட்டரி சொல்கிறார், எல்லாம் எந்திரிச்சு வெளில போங்க, அது தெரில என்ன அப்படின்ட்டு. நீங்களாம் இந்தியா விட்டே வெளியேறுங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்தது, அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த முயற்சிகள் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது நாட்டில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அந்த ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பாம்பேயில் வந்து இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் ரிசர்ச்னு ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. அது வந்து முழுக்க முழுக்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம், அந்த உயர் ஆய்வு நிறுவனம். அந்த ஆய்வு நிறுவனத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. என்ன அது வந்து லீனா பட்டாச்சாரியான்னு ஒருத்தன், எஸ் சந்திரசேகரன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆய்வு முடிவுகளை வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சர்ச் ஃபார் லிங்க் லாங்குவேஜ் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் பைலிங்குவலிசம், அதுதான் வந்து அந்த இதனுடைய தலைப்பு. அது மாதிரி பண்ணும்போது இந்திய அரசனுடைய முயற்சி என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எப்படியாவது வந்து இந்தியை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிடணும் அப்படிங்கிறது தான். இந்தியா வந்து ஒரு மொழி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இந்தியாவில் இருக்கவங்க எல்லோரும் அந்த மொழி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நடைமுறையில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் இந்தியினுடைய ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப அற்ப சொற்பமாக இருக்குது. அதற்கு பதிலாக ஆங்கிலம் வந்து நாளுக்கு நாள் வந்து வலிமை பெற்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி நமக்கு தெளிவாக சொல்லுது. இப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்திய நிலப்பரப்புக்குள்ளே ரெண்டு ரேண்டமாக ரெண்டு நபர்கள் எடுக்கிறது, ரெண்டு நபர்கள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இந்த பகுதி ஒரு ஸ்டேட்லேருந்து ஒருத்தன், இன்னொரு ஸ்டேட்லேருந்து ஒருத்தன் எடுத்து அவன் ரெண்டு பேரும் ஒருத்தனை ஒருத்தன் பேசிக்கணுன்னாங்க, என்ன மொழியில் பேசுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த ப்ராபபிலிட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, 1971 அந்த மாதிரி பேசிக்கிறதுக்கு 0.18 தான் ப்ராபபிலிட்டி இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 0.23 அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இந்த ப்ராபபிலிட்டி அதிகமானதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, அவர்களுடைய கணிப்புப்படி ஆங்கில கல்வியினுடைய பரவலாக்கம் தான். அது எப்படி பரவலாகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிள்ளைங்க வந்து ஆங்கில வழியில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்குது. அது வந்து ஒரு 12 விழுக்காட்டில் இருந்தது முன்னாடிலாம், இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட கால்வாசி பிள்ளைங்க இந்தியாவில் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஆங்கில வகுப்பில் தான் படிக்கிறாங்க. 2007 வந்து 12 விழுக்காடு அப்படிங்கிற அளவில் ஆங்கில வழியாக படித்து கொண்டிருந்தவர்கள் 2017 23 விழுக்காடு வந்து ஆங்கிலம் வழியாக படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பல மாநிலங்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம என்ன ரொம்ப நாள் வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டோம்னாக்கா, எல்லாம் இந்த ப்ரைவேட் பள்ளிக்கூடம் அந்த கான்வென்ட்னு சொல்லுவோம்ல, சின்ன சின்ன பள்ளிக்கூடம் அந்த இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் பல மாநிலங்களில் மாநில அரசுகள் நடத்தக்கூடிய பள்ளிகள்லேயே என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில வழிக்கல்வியை ஆப்ஷனலாக இன்ட்ரூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் சில இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாகவே நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லி கொடுக்க போகிறோம் லெவலுக்கு வந்துட்டாங்க. என்ன அதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் அவர்கள் என்னத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா, பெற்றோர்களுக்கு வந்து தங்கள் பிள்ளைகள் வந்து ஆங்கிலத்தில் பேசி ஆங்கிலத்தில் வளர்ந்தால் இந்த வளர்ச்சி இருக்குல்ல, வளர்ச்சியினால் வரக்கூடிய பலன்கள், அந்த பலன்களை வந்து பெருமளவு எங்கள் நம்ம பிள்ளைங்க பெறும் அப்படின்னு அவர்கள் வந்து தீவிரமாக நம்புகிறாங்க. அதற்காக அவர்கள் வந்து தங்களுடைய கெப்பாசிட்டி, அவர்களால் எவ்வளோ முடியுமோ, தங்கள் திறன் எவ்வளோ இருக்கோ, அவங்களால் இயன்றது எவ்வளவோ, அதற்கு மேலாக கூட முயற்சி பண்ணி அதை வந்து தங்களுடைய பிள்ளைகளை ஆங்கில வழியில் படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மும்மரமாக இருக்கிறது மட்டும்தான், ரொம்ப முஸ்திவோடு இருக்காங்க. அதுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக என்ன ஆகிட்டுருக்கு, கல்விக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் பகுதியை வகிச்சுட்ருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அணுகி ஆராய்ஞ்சு பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து என்ன தெரியும்னா, ஒன்று வந்து இந்த பள்ளிக்கல்வியவே வந்து அரசில் வந்து இலவசமாக கொடுத்தாலும் கூட, எல்லாம் கொடுத்து இலவசமாக கொடுத்தா கூட கொஞ்சமாக உங்களால் வந்து செலவு பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னு சொன்னால், அவங்க உடனே செய்யக்கூடிய காரியம் அவருடைய பிள்ளைகளை, அதை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதை அழைத்து கொண்டு போய் வந்து இதில் சேர்த்துறது, இதில் ஆங்கில வழி கல்வியில் எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் ஆங்கில கல்வியில் படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து அவர்கள் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதில் பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய இது இருக்குல்ல, பாடம் நடத்தும் முறைகள், பிள்ளைங்க கற்கும் முறைகள், அதெல்லாம் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குங்களா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கலாம், குவாலிட்டிலாம் இல்லை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி. ஆனால் மக்கள் எதை விரும்புகிறாங்க, எதை நோக்கி நகர்றாங்கன்னாக்கா இதை நோக்கி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதன் வழியாக என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் வந்து எவென்ச்சுவலாக என்னாக போகுது அப்படின்னா, இந்தியர்கள் வந்து ஒரு குரல் பேசிக்கொள்வதற்கு உண்டான மொழியாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிட்டுருக்கு. அடுத்த தலைமுறையில் வந்து இன்னும் அது வந்து என்னாகும்னு கேட்டால், அந்த பைலிங்குவலாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நான் அன்னைக்கு துவக்கத்தில் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசு வந்து 1947 விடுதலைக்கு பிறகுமே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்திய வந்து ஒரு எல்லோரும் பேசக்கூடிய ஒரு மொழியாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக ராஷ்டிரபா ஏதோ ஒரு திட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஒரு மத்திய அரசு அலுவலகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஆஃபீஸரே இருப்பாங்க, அதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்குது, அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அவர்கள் அது மாதிரி திட்டம் போட்டு செயல்பட்டு தான் இருக்காங்க, அது நிறையா செலவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு என்ன, அதுலேருந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஏதாவது தாக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு புள்ளி விவரம் வந்து 2011 சென்சஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு டேட்டா, அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, மக்கள் என்னென்ன மொழி பேசுகிறாங்க அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அதை எடுத்து பார்க்கும்பொழுது என்ன வருதுன்னா, இப்போது ஒரு தாய்மொழி அப்படிங்கிற மொழியில் உங்கள் தாய்மொழி என்னன்னு கேட்டுட்டு அது இல்லாமல் நீங்கள் என்னென்ன மொழியெல்லாம் பேசுவீங்க லிஸ்ட் போடும்போது என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெங்காலி பேசுகிறவங்க தாய்மொழியாக இருக்கவங்க அப்படிங்கிறதுல அவங்க ஹிந்தி பேசுகிறவங்களுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 9%. குஜராத்தி பேசுகிறவங்களில் எவ்வளோ பேர் ஹிந்தி பேசுகிறாங்கன்னா 39%. மராத்தி பேசுகிறவங்களில் ஹிந்தி பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னாக்கா 42%. அப்போது அடுத்தது வந்து ஹிந்தி பேசுகிறவங்களே வேறு ஏதாவது உங்களுக்கு பேச தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, வேறு மொழி பேச தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவுமே பேச தெரியாது, ஹிந்தி மட்டும் தான் பேச தெரியும்னு சொல்கிறோமே 88%. அப்புறம் கன்னடா பேசுகிறவங்கள்ட்ட உனக்கு எவ்வளோ ஹிந்தி தெரியும், எத்தனை பேருக்கு நீங்கள் ஹிந்தி பேசுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது 5% தான் ஹிந்தி பேசுகிறாங்க. மலையாளம் பேசுகிறவன்ட்ட வந்து நீ எத்தனை பேராக பேசுவீங்க இது ஹிந்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா 3%. தமிழ் பேசுகிறவனுக்கு ஒன்றும் பேச்சே கிடையாது, அதை பற்றி கேள்வி கிடையாது. தெலுங்கு பேசுகிறவன்ட்ட போய் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இது பேசுவீங்க ஹிந்தி பேசுவீங்கன்னா 6%. ஆக இது தென் மாநிலங்கள் எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் மாநிலங்களும் சரி கிழக்கு மாநிலங்கள்லையும் சரி ஹிந்தி வந்து என்ன ஆகலை, அதுக்கு வந்து அதை வேறு விடவே முடியல. ஆனால் ஹிந்தி பேச தெரிஞ்சவனே ஹிந்தி மட்டும் தான் பேச தெரியுது. அப்புறம் மகாராஷ்டிராலையும் குஜராத்லேயும் தான் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஓரளவுக்கு ஒரு மூணில் ஒருத்தனுக்காவது ஒரு நாலில் ஒருத்தன்லேருந்து மூணில் ஒருத்தன் வரைக்கும் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தி பேசுகிறது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இதுலேருந்து நமக்கு 100% என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, இதனால் வேறுபட முடியல. இன்னொரு பக்கம் ஆங்கிலத்தில் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறதுனுடைய விளைவு என்ன, ஒரு இது கொஞ்ச நாளாகவே நடந்துகிட்டு இருக்குது ஆங்கிலத்தில் படிக்க வைக்கிறதுங்கிறது. அதனுடைய விளைவு தான் ஆங்கிலத்தில் பேச தெரியுமான்னு கேட்கும்பொழுது, இளம் தலைமுறையினர் இருக்காங்கள்ல அவங்க தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க நிறையா. பெரும்பாலும் அவருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு. அது ஒன்று. இன்னும் வருங்காலத்தில் இதனுடைய அளவு இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. எதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இந்த மாதிரி மாற்றுறதுனால, அது மாதிரி மாற்றும் பொழுது அதற்குண்டான வாய்ப்புகள் குறைஞ்சி போய் இதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது உலகமயமாக்கல் வந்து அந்த அளவில் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து எந்த நாடெல்லாம் ஆங்கிலம் பேசி அந்த நாடெல்லாம் ஆங்கிலத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது
இவர்கள் வந்து கற்கால நோக்கி நகர் அப்படிங்கிற மாதிரி என்னமோ இந்தியா தேச ஒற்றுமை நவீன தீண்டாமை எது நவீன தீண்டாமை இந்தி இந்தி மட்டும் தான் பேச தெரியும்னு ஒருத்தர் 88 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க அது தீண்டாமையா இது தீண்டாமையா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அப்போது இவர்கள் வந்து வளர்ச்சியை பின்னோக்கி இருக்கிறாங்களா அல்லது முன்னோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மள்ட்ட இன்னொரு கதை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. என்னது இந்தி பேச தெரியலனாக்கா நீ வந்து இந்த கும்படி பூண்டி பாட்டரை தாண்ட முடியாதுங்கிற கதையெல்லாம் நம்மள்ட்ட இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த புலி உரங்கள் எதுவுமே அது மாதிரி நமக்கு சொல்லப்படலை. ஆக நம்ம கவனமாக இருக்க வேண்டியது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்கம் வந்து இது எடுபடாத ஒரு அஜெண்டா. இந்த எடுபடாத அஜெண்டாவை தூக்கி வச்சுட்டு மறுபடியும் நியூ எஜுகேஷன் பாலிசியில் மும்மொழி கொள்கைன்னு ஏதோ கொண்டு வந்துக்கிட்டு அதுக்கு நேரத்தையும் அவருடைய படத்தையும் செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க. அது பத்தாயிரத்துக்கு நமக்கு வந்து பெரிய பொருளை அரசியல் ரீதியாக மிகப்பெரிய இடைஞ்சலை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அதனுடைய அரசியல் தன்மைங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ எதை நோக்கி நகர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டு நாளாக நடந்துகிட்டு இருக்கோம் நிகழ்வு நமக்கு தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய விஷயம், இது வந்து ஒரு சகிப்பற்ற ஒரு அரசியலை நோக்கி நம்மளை நகர்த்திக்கிட்டுருக்கு. அதை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள், அதன் வழியாக நம்மையும் நகர்த்துகிறார்கள் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000 மேற்பட்ட மாணவர்கள், மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை.